ஹலோ டிஎன்டிஎன்ஸ், வெல்கம் டு டிரைவ் அண்ட் ட்ராவல் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இதுக்கு முன்னாடி வீடியோவில் மூணாரில் ஃபாரஸ்ட்டில் ஆஃப்ரோட் டிரைவிங் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தோம். இப்போ அதோட செகண்ட் பார்ட் டிரைவ் அண்ட் ட்ராவல் கன்டினியூ பண்ணலாமா? ஆப்போசிட்ல பாருங்களேன், அந்த மேகம் அப்படியே இறங்கி வந்து அந்த மலையோட கலந்து பார்க்கறதுக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன அந்த 500 வருஷத்து பழமையான மரம் இந்த டிரைவில் தாங்க வருது. மிஸ் பண்ணிடாதீங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையில ஃபாரஸ்ட் டிரைவிங்கும் சூப்பராக இருக்கும். இப்போ ரோடு பாருங்கள், கீழே பாருங்களேன், அந்த ஓடை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக பெரிய பெரிய கல்லை தூக்கி வச்சுருக்காங்க. இது வந்து நான் 2x ஸ்பீட் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஜீப்பில். இப்போ பாருங்கள், இது அதுவும் இல்லாமல் நம்ம கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ், அதாவது ஆப்டிக்கல் மிஸ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. அது வந்து அவ்வளோ கவர்றதெல்லாம் காட்டாது. அப்படி இருந்தும் பாருங்கள் எவ்வளோ தூரம் அந்த ஜீப் கவர்ந்து போகுது அப்படின்னு பாருங்கள். இப்போ இந்த இடமே பார்த்தீங்கன்னா ரைட் சைட் பயங்கர பெரிய பள்ளங்க. அங்கே பாருங்கள் வண்டியே எவ்வளோ தூரம் ரைட்டில் அப்படியே சாஞ்சு 2x ஸ்பீட் பண்ணியிருக்கேன் வீடியோவை. அப்படி இருந்து எவ்வளோ ஸ்லோவாக நான் வந்து போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். அந்த இடத்துல ஸ்பீடாக டங்குன்னு விட்டோன்னா சம்டைம்ஸ் டயர் டேமேஜ் ஆயிரும், இல்லைனா அடிபட்டுரும், கீழே பின்னாடி பாடியில் அடிபட்டுரும். நடுவில் கல் வந்து உள்ளே தட்டிச்சுன்னா சம்டைம்ஸ் ஆயில் டேங்க்கு இல்லைனா ஃபியூல் டேங்க்கு, அது இல்லாமல் முன்னாடி ரேடியேட்டரோட பாட்டம் சீல் இருக்கு இல்லைங்களா, அதில் தட்டினாலும் போச்சுங்க, அவ்வளோதான். ரேடியேட்டர் இருக்கிற தண்ணி மொத்தம் வெளியே போயிடும், ஆயில் தட்டிச்சுன்னா ஆயில் வெளியே போயிடும், ஃபியூல் டேங்கில் அப்படிச்சுன்னா ஃபியூல் வெளியேறும். இந்த இடத்துல வண்டி பிரேக் டவுன் ஆகி நின்றுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் தாங்க. நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா ஃபோன் நெட்ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஃபோன் நெட்ஒர்க்குமே இந்த இடத்துல கிடையாதுங்க, ரொம்ப கஷ்டம். யாரையும் கூப்பிட கூட முடியாது. இந்த இடம்லாம் பாருங்களேன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு, பா வேறு லெவலுங்க. மேலும் மைண்டே அவ்வளோ ஃப்ரீயாக அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குங்க இங்கே ட்ராவல் பண்ணுறதுக்கும் ட்ரைவ் பண்ணுறதுக்கும். என்ன ஒன்றுனா அந்த சாயந்தரம் ஆகிட்டதுனால ஒரு சின்ன பதட்டம், ஏதாவது திடீர்னு இவங்க சொன்ன மாதிரி ஏதாவது வந்து ரோடை மறைச்சிக்கிச்சுன்னு வச்சிங்களேன் கஷ்டம். அதுவும் இந்த ஒத்த யானைலாம் வந்து வந்து மாட்டணும் அப்படின்னா கஷ்டமாயிடும். அந்த டீ எஸ்டேட்டுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே ஃபாரஸ்ட்டுங்க. அதில் வந்து அந்த ஃபாரஸ்ட் எங்கெல்லாம் அதிகமாக கொஞ்சம் இருக்கும் அந்த இடத்துலலாம் யானையும் காட்டகமையும் நிறையாவே வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடம் பாருங்கள், இந்த இடமும் ஒரு லெஃப்டில் பயங்கர பெரிய பள்ளங்க, அதனால் ரைட்டில் நான் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போகிறேன். நான் போனதுக்கப்புறம் தான் தெரியும் டயர் அடி வாங்கிச்சா, டயர் ஏதாவது கல் வெட்டிச்சா இல்லையா அப்படிங்கிறது போனதுக்கப்புறம் தான் தெரியும். பட் பாடியில் அடிபடலை, ஏன்னா ஜீப் அப்படிங்கிறதுனால ஓரளவு அப்படியே மேனேஜ் பண்ணி நான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன். இதுவே வந்துட்டு அங்கே டயரில் ஏதாவது இஷ்யூ ஆயிடுச்சுனா தான் பெரிய தலைவலி ஆகிடுங்க. ஏன்னா பூராமே கல் பார்த்தீங்கன்னா அன்இவன் ஸ்டோன்ஸ், அதாவது ரெகுலராக வண்டி போயிட்டே இருந்ததுன்னா அது ஓரளவு தேஞ்சிருங்க, கல்லுனுடைய ஷேப் ஓரளவுக்கு வந்துடும். வெஹிக்கிள்ஸ் ரெகுலராக போயிட்டே இருந்தாலே அந்த கல் ஆட்டோமேட்டிக்காக அமைங்கி அமைங்கி ஒரு விதத்தில் கல் ஒரு ஷேப்புக்கு வந்துடுவீங்களேன். இது வந்து வெஹிக்கிள்ஸ் போகாத ரோடு அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு கல்லும் அப்படியே ஷார்ப்பாக இருக்குங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஒரு பைக் வந்தால் கூட ஒதுங்க முடியாதுங்க, லெஃப்ட் ரைட் ஒதுங்கவே முடியாது, அந்தளவுக்கு ரொம்ப நேரோவாக இருக்குது. அதுக்கப்புறம் போகும்போதே சொல்லி விட்டாங்களா, போகிற வழியில் ஒரு ஃபாரஸ்ட் வருங்க, அங்கே கொஞ்சம் ஜாக்கிரதையாக ட்ரைவ் பண்ணுங்கள். ரோட்டில் நிற்கிறது எதுவும் தெரியாது, எதுவும் ரோட்டில் நிற்காது. வண்டி சத்தத்தை கேட்டால் உள்ளேருந்து டக்குன்னு மேலே ஏறி வந்துடும், ரெண்டு பக்கமும் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, விஷனே இருக்காதுன்னு வேறு சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக அந்த ஃபாரஸ்ட் வர வந்துருச்சு, சும்மா இருந்தால் கூட தெரியாது அது அதுன்னு சொல்லி பயமுறுத்தி விட்டாங்களா. ட்ரைவ் பண்ணுறதே கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக ட்ரைவ் பண்ண போல இருக்குங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5:30 சாயந்தரம். இதுக்கு மேலே வந்து இங்கே லேட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், சீக்கிரம் அந்த ரோடை வந்து இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணிடணும். இந்த ஃபாரஸ்ட்டை தாண்டின உடனே தான் அந்த 500 வருஷம் பழமையான மரம் இருக்குன்னு கூட சொன்னாங்க, மேபி இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, கரெக்டாக நம்மளை பார்த்துருக்குங்க ஒரு மரம், அந்த மரம் தான் நினைக்கிறேங்க. வா, ஆமாங்க அதே மரம் தாங்க. கொஞ்சம் ரிவர்ஸ் வந்துக்கிறேன், இப்போ நான் இறங்கி போயிட்டு கொஞ்சம் செல்ஃபி ஃபோட்டோ இதெல்லாம் எடுத்துகிட்டு வரேன். அங்கே பார்த்தீங்களா ஒருத்தன் வளைஞ்சு நெளிஞ்சு மரத்தை வளைச்சு வளைச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தாங்க நான். இதுதான் அந்த மரங்க. ஆக்சுவலி இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா நான் என்னால் முடிஞ்ச அளவு எடுத்து பார்த்தேன், இவ்வளோ தான் கிடச்சது. ஆக்சுவலாக இங்கேருந்து ஹைட்டு இவ்வளோ தான் கிடச்சது, செம்ம ஹைட்டுங்க மரம், சரியான ஹைட்டு. 5 பேர் 6 பேர் சேர்ந்தாதாங்க இந்த மரத்தை கட்டி பிடிக்க முடியும். அது ஒரு ஈக்கோலிப்டஸ் தைல மரம், இவ்வளோ பெருசு வந்து சான்ஸே இல்லைங்க. அது ஆக்சுவலாக நிறைய பேர் சொன்னாங்க அந்த இடத்துல ஒரு மரம் 500 வருஷம் பழமையான மரம் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த ரோட்டில் இருக்குன்னு. நான் நிறைய டைம் கேள்விப்பட்டிருக்கேன், பட் ஒரு டைம் பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சு. இந்த தடவை சரி இந்த வழி தானே போகிறோம், அதையும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அந்த மரத்தை நான் பார்த்தது சந்தோஷமோ இல்லையோ, உங்களுக்கு காட்டினது வேறு லெவல் சந்தோஷங்க. அங்கே பாருங்கள் மழை வர ஆரம்பிச்சிருச்சுங்க, மழையில் போயிட்டு வளைச்சு வளைச்சு வீடியோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறத பாருங்களேன். காட்டுக்குள்ளே யானை இருக்குன்னாங்க, காட்டெரும்பு இருக்குன்னாங்க, எப்போ வேணாலும் வரும் அட்டாக் பண்ணுனாங்க. தைரியமாக இறங்கி போய் தனியாக நின்று மேலே எங்கேயும் வளைச்சு வளைச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறத பார்த்தீங்களா, ஏதாவது ஒன்று விரட்டினாதாங்க தெரியும். ஓகேங்க, இப்போ மழை வர ஆரம்பிச்சிருச்சு, நம்ம டக்குன்னு கிளம்பிடலாம். ஆனால் இதுக்கு மேலே இங்கே நின்னோன்னா நம்ம கண்டிப்பாக ஆபத்து, ஏன்னா இருட்ட ஆரம்பிச்சிடும், டக்குன்னு இருட்டிடும். மழை வர ஆரம்பிச்சிருச்சு, மணி வர பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 5:30 டக்குன்னு இருட்டிடும். இருட்டிச்சுன்னா அப்புறம் போய் சேர்றது கொஞ்சம் கஷ்டமாயிரும். நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த இடத்தோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேங்க. மிச்சம் இருக்கிற இன்னொரு பாட்டை நாளைக்கு ஒரு நாள் விட்டு அதுக்கு அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு நான் ஷோ பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோவை நீங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் இறங்கி போய் என்னோட மொபைலில் எடுத்த அந்த மரத்தோட வீடியோவை நாளைக்கு காலையில் 6 மணிக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் போடுறேன். நான் மறக்காமல் அந்த ஷார்ட்ஸ் வீடியோவையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க.
இது வரைக்கும் நம்ம டிரைவ் அண்ட் டிராவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களை வந்து சேரும். ஓகே டிஎன்டிஎன்ஸ், நாளை கழிச்சு காலையில் 6 மணிக்கு இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிற இந்த டிரைவ் அண்ட் டிராவலோட 3rd பார்ட்டில் நம்ம மீட் பண்ணலாம். காட் பிளஸ் யூ ஆல்.